சென்னை வடபழனி ஆண்டவர் கோயில் நிர்வாகம் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 2019 முதல் ஒருங்கிணைந்த விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு விழாவையொட்டி 500 மேற்பட்ட பக்தர்களுக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள், ஏற்க மாலை, அருகம்புல், பூஜை வழிபாட்டு முறைகள் அடங்கிய கையேடு ஆகியவை அறநிலையத்துறை சார்பில் கோயில் நிர்வாகத்தால் இலவசமாக வழங்கப்பட்டது. அதோடு விநாயகர் சதுர்த்தி விழாவும் கோயிலில் கொண்டாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. பின் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வீடுகளில் பூஜிக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை மக்கள் கோவிலில் வைத்துள்ள டிரம்மில் சேர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியிலிருந்து 9வது நாளில் விநாயகர் பெருமான் வெளியேறும் போது கணேஷ் விஜயசன் பூஜை செய்யப்படுகிறது. இந்த நாள் அனந்த் சதுர்தசி என்று வருகிறது. இதை கணேஷ் விஜயசன் தினம் என்கின்றனர். அன்று அனைவரும் இணைந்து வடபழனி ஆண்டவர் கோயில் குளத்தில் விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்ச்சி நடக்கிறது.